உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். யாரு? இப்ப எதுக்கு மேடம் எனக்கு போன் பண்றாங்க? ஒருவேளை சின்னையா ஏதாவது உளறி வச்சிட்டாரோ? ஹலோ மேடம். ஈஸ்வரி சொல்லுங்க மேடம். நீயும் இந்த மாதிரி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா? ஏமா இப்படி பண்ற? மேடம் என்னாச்சு மேடம்? பின்ன இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் என் மேல அக்கறையோ என்ன பண்றாங்கிற நினைப்போ எதுவுமே இல்ல. நீயும் அதே மாதிரி இருக்க. என்ன மேடம், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன எப்படி பேச சொல்ற? நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்திருக்கேன், நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு கொஞ்சமாவது வந்து பாத்தியா? இல்ல மேடம், சாரி, என்ன தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் கிடையாது, நான் உன்னை தப்பா தான் நினைப்பேன். இந்த மாதிரி நேரத்துல நீ கூட தான் இருக்கணும். மேடம் உண்மையிலேயே சொல்றேன், எனக்கும் உங்களை பாக்கணும், உங்க கூடவே தான் இருக்கணும்னு தோணிட்டே இருந்துச்சு. ஆனா நீங்க என்ன மூட்ல இருக்கீங்க, என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு தெரியலன்னு தான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன். இப்ப நீங்க போன் பண்ணிட்டீங்கல்ல, நான் இதோ இப்பவே அங்க வரேன். ஈஸ்வரி உடனே வா, அபியும் கூட்டிட்டு வா, அதே மாதிரி வெளியில போற மாதிரியும் கிளம்பி வாங்க. வெளியில போற மாதிரியா? அது இல்லம்மா, கொஞ்சம் மனசு சரியில்ல, கோயில் வரைக்கும் போயிட்டு முண்டக்கன் ஈஸ்வரிய பாத்துட்டு வந்துடலாம். அவ கோயில்ல கொஞ்ச நேரம் இருந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதான் சரிங்க மேடம், போயிட்டு வரலாம். அபிமா, கோயிலுக்கு போக மேடம் நம்மள ரெடியாகி வர சொன்னாங்க. எனக்கும் மனசுக்கு குழப்பமா இருக்கு, அம்மனை பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்கும். வா கிளம்பலாம். டே குட்டி அழகு, உனக்கு ஞாபகம் இருக்காடா, நம்ம சின்ன வயசுல பார்த்த படத்துல ஒரு வில்ல அப்படின்னு வெடிகுண்ட தூக்கி போடுவான், அத கதாநாயகன் அப்படின்னு கபால்னு கேட்ச் புடிச்சு திருப்பி உஷ் தூக்கி போட்டு அது வில்லனுக்கு மேலேயே பட்டு வில்லனுகளும் அவன் ஆளுகளும் பீஸ் பீஸா சதுர அடிச்சிருவாங்கடா. அதே மாதிரி தான்டா ஈஸ்வரி நான் போட்ட வெடிகுண்டியே கையில புடிச்சு என் மேலயே தூக்கி போட்டாடா. ஆமாண்டா, ஷில்பாவுக்கும் எனக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை ஏன் நீ நிறுத்துறேன்னு ஈஸ்வரி கிட்ட கேட்டு பிரச்சனை பண்ணா அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பான்னு திட்டம் போட்டு நான் அவளை கட்டம் கட்டுனா, ஆனா அவ அதே பிட்டை திருப்பி போட்டு ஷில்பாவை கூட்டிக்கிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னா பாரு. அப்பா எனக்கு அப்படியே தலையவே சுத்தி மயக்கமே வந்துருச்சுரா. அவளை சமாளிச்சுட்டு நான் அங்க புடிச்ச ஓட்டம்தான் துண்ட காணும் துணிய காணும்னு எப்படி ஓடி வந்தேன் தெரியுமா? தெரியுமா? அதான் நான் பாத்துட்டு இருந்தேன். பாத்துக்கிட்டு இருந்தியா? நான் ஓடி வந்த வேகத்துக்கு எழுத்தாப்புல தண்ணி லாரி வந்திருந்தா கூட என் மேல மோதி அந்த லாரி பார்ட்டு பார்ட்டா கலந்து போயிருக்கும்டா. அவ்வளவு வேகம், அவ்வளவு ஓட்டண்டா பாரு. இப்ப கூட அத நினைச்சா எனக்கு மூச்சு இறக்கிதுரா. சரி சரி விடு, நடந்தத நினைச்சு கவலைப்படுறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நடக்க போறத பத்தி யோசிப்போம். என்னத்தடா யோசிக்கிறது, எப்படி யோசிச்சாலும் என் வாழ்க்கை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தரிசா தாண்டா கிடக்கு. டேய் அம்மாடா. அம்மா டேடே இருடா. என்னடா என்ன டேய், உ கல்யாணம் நின்னு போயிருக்குது, நீ கொஞ்சம் கூட கவலை இல்லாம பல்பொடி விளம்பரத்துல நடிக்க போற மாதிரி ஈனு இழுச்சிட்டு போனா அவங்க உன்னை பத்தி என்னடா நினைப்பாங்க? எனக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நம்ம ஆசைப்பட்டோம், அதான் நடந்துருச்சு. ஜாம் ஜாம்னு நல்லபடியா நிறைய கல்யாணம் தான் நின்று போச்சு, அது நமக்கு சந்தோஷம் தானே. அப்ப நான் பல்ல காமிக்காம மூஞ்சி வச்சுட்டு போ சொல்றியா? ஆமாண்டா, அப்பதான் அம்மா உன்னை நம்புவாங்க. கல்யாணம் நின்னு போறதால நீ துக்கம் பட்டு துயரம் பட்டு வேதனை பட்டு இருக்கிறனே, இந்த நிலைமையில நீ வாழ்க்கைய வெறுத்து போய்
ஏடாங்கணுமா ஏதோ பண்ணிக்க போறேன்னு பயந்துகிட்டே உனக்கு உடனடியா சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, முயற்சியில இறங்குவாங்க. அதே நீ அதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது ஈஸ்வரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா செட்டில் ஆயிடு. என்ன சொல்ற? டேய் என்னடா சொல்றது? டேய் எப்பா டேய், உனக்கு உன் ஒசரத்துக்கு மூளை இருக்கும் போல இருக்கேடா, என்னமா யோசிக்கிறடா? டேய் பிரமாதம்டா பிரமாதம், செல்ல குட்டி அழகு. என்ன பாராட்டுனது போதண்டா, அம்மா பக்கத்துல இருக்காங்க. உன்னடி பாருமி, நீ கதறி அழுகுறத பார்த்து அம்மா மனசு அப்படியே வெயில் வச்ச குச்சி மாதிரி அப்படியே கரைஞ்சிடணும். என்னடா என்னாச்சு இங்க நின்னு அழுதுகிட்டு இருக்க? ஏமா நீ பெக்கறப்பவே என் தலைக்குள்ள கொஞ்சம் மூளைய வச்சு பெத்திருக்கலாம் இல்லப்பா. என்னடா சொல்ற? ஆமாமா, நான் மூளை இல்லாத முட்டா பையலா இருக்கிறதுனாலதானே எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பத்ததுக்கு இந்த சில்பா வேற என்னை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டா. அத நினைச்சாதான் என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. பரவாயில்லையே, நம்ம பையன் நல்லாவே நடிக்கிறானே. அழகு அழாதடா, அழாதன்னு சொல்றேல்ல. நான் அழ கூட இருந்தாம்மா நினைக்கிறேன். ஆனா நடந்தது எல்லாத்தையும் நினைக்கிறப்போ என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி எனக்குள்ள அழுக முட்டிக்கிட்டு வருதுமா. அழகு நான் சொல்றது முதல்ல கேளு. ஒரு அப்பாவி ஏமாத்துறவங்க புத்திசாலியும் இல்ல, ஒரு அயோக்கியன் கிட்ட ஏமாந்து போறவ முட்டாளும் இல்ல. என்னம்மா சொல்ற? ஆமா அழகு சுந்தரம், அந்த ஷில்பா ஒரு கிரிமினல். இத பாரு, அவகிட்ட போய் ஏமாந்துட்டோமேன்னு நீ எந்த விதத்திலயும் கவலைப்பட வேணாம். இப்படி ஒரு நல்லவன அப்பாவிய ஏமாத்திட்டோன்னு அவதான கவலைப்படணும். நீ தங்கும்டா, பத்திரமாத்து தங்கும். இருந்தாலும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்லம்மா. இல்லடா அழகு, நீ எந்த தப்பும் செய்யல. இது பாரு, தப்பெல்லாம் அம்மா கிட்டதான். நீ ஷில்பாவ மனசார விரும்பினேங்கிறதுனால நான் வேற எதை பத்தியும் யோசிக்காம அவளை விசாரிக்காம நான் பாட்டுக்கு கல்யாண ஏற்பாட்ட பண்ணிட்டேன். நல்ல வேலை அந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரி தான் சரியான நேரத்துல அவளை பத்தின உண்மை எல்லாம் வெளியில வர வச்சா. ஆமாமா, நீ சொல்ற மாதிரி நம்ம ஈஸ்வரி தான் நம்மள செல்பாட்ல இருந்து காப்பாத்திட்டா. முட்டாள்வாயே முட்டாள்வாயே உளறுவாயே உளறுவாயே. அம்மா என்னம்மா அப்படி பாக்குற? நான் நம்ம ஈஸ்வரின்னு சொன்னது உன் அக்கௌண்டன்ட் ஈஸ்வரி இல்ல, அந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரி தாய சாமியே சொன்னம்மா. ஓ